இது வந்து நம்ம நம்மளுடைய சினிமா பர்சன்ஸ் மட்டும்தான் இதை வந்து அடாப்ட் பண்ண முடியும். ஓகே, இவங்க வந்து யார் வந்து கேட்டாலும் நம்ம இதை வந்து கொடுக்க முடியாது. நம்ம எங்களுடைய கலை இயக்குநர்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் நம்ம இதை வந்து கொடுக்கணும். ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா இது வந்து டம்மி கோல்டுன்றதே நிறைய பிரச்சனை இருக்கும்போது, இவ்வளோ கரன்சி இருக்குது நம்ம கையில், எல்லாமே ஃபேக் நோட்டுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேக் மாதிரியே இருக்காது. இப்போ நீங்கள் இது இந்த மாதிரி கரன்சி நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சிக்கல் வரலையா? இல்லை, நாங்கள் வந்துட்டு எங்களுடைய லெட்டர் பேட் மூலயமா லீகலாக தான் நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ இவங்க வந்து எங்களுடைய கலை இயக்குநர்ன்றது தெரிஞ்சு தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அதனால் இது வெளியில் வந்து மற்றவங்களுக்கு வந்து தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். மற்ற இடத்துல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா இந்த மாதிரி காசை நீங்கள் அடிக்கும் போதோ? இல்லை நிறைய பேர் பிராங்க் ஆகிருக்காங்களா? ஆ, நிறைய பேர் சிக்கல் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு போன மாதம் கூட வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் ஒயின் ஷாப்பில் வந்து வாங்கினதான். ஸோ இதனால தான், ஆமாம், இந்த காசுக்கு வாங்கி அதனால் மாட்டி இது யாருது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வந்ததுன்னா நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இது அந்த கலை இயக்குநர்களுக்கு மட்டுமே வந்து முழு பொறுப்போடு நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி வந்து நமக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஓ, ரிட்டர்னும் கொடுத்துருவாங்க. ஆமாம், இது மட்டும் வந்து நம்ம அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அதை நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அவ்வளோ ரிட்டர்ன் வந்துடும். ஓகே, ஸோ அது எங்களுக்கு எல்லாருக்கும் சேஃபாக இருக்கும். மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு கள்ள நோட்டு மாதிரி பயன்படுத்தாரு. அப்படி இதை பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பேப்பருடைய குவாலிட்டி, இதனுடைய பேப்பருடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலே தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸே இருக்காது. ஓகே, ஸோ நம்பர்ஸே இல்லாமல் ஒரு சீரியல் நம்பர்ஸே இருக்காது. ஆமாம், ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ நீங்களே கவனிக்கல பாருங்க, சினிமாவில். ஆமாம், இதில் சீரியல் நம்பரே இருக்காது. சரி, என்னன்னா மேலே இருக்க தோற்றத்தையும் 500 ரூபாய் அப்படின்ற கட்டுமட்டம் தான் பார்ப்பாங்களே. அதை தாண்டி அந்த சீரியல் நம்பர் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆத்தன்டிகேஷன்ஸ்லாம் நிறைய பேர் நோட் பண்ண மாட்டாங்க. சினிமா படத்தில் பயன்படுத்தக்கூடிய கரன்சிலாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் இருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. ஆக்சுவல் டம்மி கரன்சிஸ் புரியுங்க. நான் இப்போ அதை எடுத்துகிட்டு இது எடுத்துகிட்டு வெளில போனால் செம்மையாக இருக்கும். இது இப்போ செல்லாது. 500 ரூபாய் கட்டப்போ எடுத்துப்போம். ஓ, 200 ரூபாயும் இருக்குது. 100 ரூபாயும் இருக்குது. 100 ரூபாயும் இருக்குது. ஸோ எல்லாமே பண்ணியிருக்கீங்க. துணிவு படத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே பிரிண்ட் கிட்டத்தட்ட 5000 பண்டில்ஸ் நம்ம அங்கே டெலிவரி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம நம்மளுடைய சினிமா பர்சன்ஸ் மட்டும்தான் இதை வந்து அடாப்ட் பண்ண முடியும். ஓகே, இவங்க வந்து யார் வந்து கேட்டாலும் நம்ம இதை வந்து கொடுக்க முடியாது. நம்ம எங்களுடைய கலை இயக்குநர்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் நம்ம இதை வந்து கொடுக்கணும். ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா இது வந்து டம்மி கோல்டுன்றதே நிறைய பிரச்சனை இருக்கும்போது, இவ்வளோ கரன்சி இருக்குது நம்ம கையில், எல்லாமே ஃபேக் நோட்டுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேக் மாதிரியே இருக்காது. இப்போ நீங்கள் இது இந்த மாதிரி கரன்சி நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சிக்கல் வரலையா? இல்லை, நாங்கள் வந்துட்டு எங்களுடைய லெட்டர் பேட் மூலயமா லீகலாக தான் நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ இவங்க வந்து எங்களுடைய கலை இயக்குநர்ன்றது தெரிஞ்சு தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அதனால் இது வெளியில் வந்து மற்றவங்களுக்கு வந்து தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். மற்ற இடத்துல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா இந்த மாதிரி காசை நீங்கள் அடிக்கும் போதோ? இல்லை நிறைய பேர் பிராங்க் ஆகிருக்காங்களா? ஆ, நிறைய பேர் சிக்கல் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு போன மாதம் கூட வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் ஒயின் ஷாப்பில் வந்து வாங்கினதான். ஸோ இதனால்தான், ஆமாம், இந்த காசுக்கு வாங்கி அதனால் மாட்டி இது யாருது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் வந்ததுன்னா நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இது அந்த கலை இயக்குநர்களுக்கு மட்டுமே வந்து முழு பொறுப்போடு நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி வந்து நமக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஓ, ரிட்டர்னும் கொடுத்துருவாங்க. ஆமாம், இது மட்டும் வந்து நம்ம அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அதை நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அவ்வளோ ரிட்டர்ன் வந்துடும். ஓகே, ஸோ அது எங்களுக்கு எல்லாருக்கும் சேஃபாக. மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு கள்ள நோட்டு மாதிரி பயன்படுத்தாரு. அப்படி இதை பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. பேப்பருடைய குவாலிட்டி, இதனுடைய பேப்பருடைய குவாலிட்டி பார்த்தீங்கனாலே தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸே இருக்காது. ஓகே, ஸோ நம்பர்ஸே இல்லாமல் ஒரு சீரியல் நம்பர்ஸே இருக்காது. ஆமாம், ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ நீங்களே கவனிக்கல பாருங்கள், சினிமாவில். ஆமாம், இதில் சீரியல் நம்பரே இருக்காது. சரி, என்னன்னா மேலே இருக்க தோற்றத்தையும் 500 ரூபாய் அப்படின்ற கட்டுமட்டம் தான் பார்ப்பாங்களே. அதை தாண்டி அந்த சீரியல் நம்பர் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆத்தன்டிகேஷன்ஸ்லாம் நிறைய பேர் நோட் பண்ண மாட்டாங்க.